أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسول الله صلى الله عليه وعلى آله وأصحابه أجمعين أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي அல்லாஹ்வுடைய பெருங்கிருபையால் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வரலாற்று செய்திகளை நாம் பார்த்து வருவோம். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலத்தில் சொல்வார்கள், இஸ்லாமிய தலைவாசல் உடைக்கப்பட்ட ஒரு காலமாகும். குழப்பங்களும் ஃபித்னாக்களும் உருவான ஒரு காலம், இஸ்லாமிய வரலாற்றுக்கு ஒரு சோதனையான காலம் உஸ்மான் ரலியல்லாஹுடைய ஆட்சி காலம். அதற்கு முன்னர் வரைக்கும் இஸ்லாமிய ஆட்சி, இஸ்லாமிய கொள்கை என்று இருந்த ஒரு காலகட்டம். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு வரலாஹ் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் இருந்து ஒரு 6 வருஷம் ஒழுங்காக போயிட்டு இருந்துச்சு. அதற்கு பிறகு அவருடைய ஆட்சி காலத்தில் குழப்பங்கள் ஏற்பட்டன. அந்த குழப்பத்திற்கு பிரதான காரணம் யாரு? இப்னு சபா என்று சொல்லக்கூடிய யூத யமன் தேசத்தை சார்ந்த ஒரு யூத குடும்பத்தில் பிறந்த ஒரு குழப்பவாதி இப்னு சபா. இவன் தன்னை இஸ்லாமியன் என்று பிறருக்கு சொல்லிக்கொண்டு அவன் இஸ்லாமிய அரசாங்கத்தை, இஸ்லாமிய நெறியோடு நடந்து கொண்டிருக்கிற உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களுடைய அந்த ஆட்சிக்கு பல வகையான தொந்தரவுகளை கொடுத்து வந்தான். இதெல்லாம் ஏற்கனவே நம்ம பார்த்துருக்குறோம். பல குழப்பங்களை ஏற்படுத்தினான். அவன் அதற்கு பயன்படுத்திய ஆயுதம் என்னன்னா, ரசூலுல்லாஹுக்கு பிறகு ஆட்சி பொறுப்புக்கு தகுதியானவர் ரசூலுல்லாஹுடைய குடும்பத்தினர்கள் மட்டுமே. ரசூலுல்லா மேல அளவு கடந்த முஹப்பத்து வைத்திருந்த, இஸ்லாமிய கொள்கைகளின் நுட்பங்களை புரியாத, இஸ்லாமிய ரசூலுல்லா மேல அளவு கடந்து மஹப்பத் வைத்திருந்த, இஸ்லாமிய கொள்கையின் நுட்பத்தை கற்றிடாத, இறை தூதர்கிட்ட பாடம் படிக்காத, இறை தூதரின் தோழர்கள்ட்ட பாடம் படிக்காத சிலர் இப்னு சபாவோட கருத்து சரியா இருக்குதுன்னு ஒத்துக்கிட்டாங்க. சரிதானே? ரசூலுல்லாவுக்கு பிறகு ரசூலுல்லாவுடைய குடும்பம் ஆட்சி பொறுப்புக்கு வர வேண்டும். அது எப்படி உஸ்மான் வரலாம்? அவர் உமையா? அவர் எப்படி வரலாம்? சரியான கருத்தாக இருக்கிறதே என்று குறைஞ்சபட்சம் சஹாபாக்கள்கிட்ட கூட பாடம் படிக்காத இளைஞர்கள் இருந்தார்கள். அவர்களுக்கு மத்தியில் இந்த கருத்து ஒரு சரியான கருத்தாக ஏற்பட்டது. அதனுடைய தொடர்ச்சி தான் அவ்வப்போது சரிவுகள் ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது. உஸ்மானுடைய ஆட்சி காலம் ரசூலுல்லாவுடைய குடும்பம்னா அலிதான் கலீஃபாவாக இருக்க வேண்டும். எனவே உஸ்மானை பதவியிலிருந்து நீக்க வேண்டும், அலியை கலீஃபாவாக நியமிக்க வேண்டும். இந்த கோஷம்தான். அதற்கு அவர்கள் பல காரணங்களை எடுத்து வைத்தார். உஸ்மான் ரலியல்லாஹு ஆட்சி காலத்தில் அவர்களுடைய ஆட்சியில் குற்றங்களையா தேடி பிடித்தார். என்னென்ன குற்றம் செஞ்சிருக்கிறார் உஸ்மான், இன்னென்ன குற்றம் செஞ்சிருக்கிறார், இந்த குற்ற செய்யக்கூடிய ஒருவரையா உங்களுடைய தலைவராக இருக்க வேண்டும் என்று
அவர்கள் செய்த சில சில விஷயங்களை, குற்றங்களை அவர்கள் தயார்படுத்தினார், தேடி பிடித்து அவைகளை எல்லாம் ஆவணப்படுத்தினார், மக்களுக்கு மத்தியில் பரப்பினாங்க. போலி கடிதங்களையும் போலி ஆவணங்களையும் அவர்களே தயார் செய்தார். உஸ்மான் இந்த குற்றத்தை செஞ்சிருக்கிறார், அதுக்கு ஆவணம் என்ன, என்ன தலீல், ஆதாரம் என்ன, இன்ன ஆதாரம் என்று போலித்தனமான ஆதாரம், பல கடிதங்களை உருவாக்கினார்கள் அவர்களே. ஆதாரத்தை மட்டும் காட்டினா மக்கள் நம்ப மாட்டாங்க. வாழக்கூடிய சஹாபாக்களுடைய சில சான்றுகள் வேணுமே என்பதற்காக வேண்டி அலி ரலியல்லாஹு அன்ஹு, தல்ஹா, ஜுபைர் இந்த மூன்று சஹாபாக்களுடைய ஆதரவு தங்களுக்கு இருப்பதாக பொய்யான ஒரு ஆவணத்தை தயார் செய்தார். இப்போ மக்களுக்கு நம்பிக்கை வருது, ஏன்னா சஹாபாக்கள்கிட்ட பாடம் படிக்கிறவர்கள், அகீதாவுடைய நுட்பத்தை அறியாதவர்கள், அகீதாவுல கொள்கையினுடைய நுட்பத்தை அறியாதவர்கள். அது நல்ல கவனத்தில் வச்சுக்கணும். உஸ்மான் ரலியல்லாஹு காலத்தில் சஹாபாக்கள் சண்டை போட்டுக்கிட்டாங்க அப்படின்னு வரலாற்றை தவறாக சொல்லிடக்கூடாது. சஹாபாக்கள் அப்படிலாம் பதவி சண்டை போடக்கூடியவர் அல்ல, நம்மளை மாதிரி சஹாபாக்கள் நினச்சிடக்கூடாது. அப்போது சஹாபாக்கள் அல்லாத சிறுவர்கள் இளைஞர்கள் இருந்தார்கள், குறைஞ்சபட்ச சஹாபாக்கள்கிட்ட பாடமாவது படிச்சிருக்கணுமே, அப்படியும் இல்லை. ஆனால் இவர்களுக்கெல்லாம் ஒரே நோக்கம் ரசூலுல்லாஹ், மஹப்பத் ரசூல், அவ்வளோதான், மஹப்பத் ரசூல். இதையெல்லாம் சாதகமாக பயன்படுத்தி கொண்டான் இப்னு சபா. ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பம் தானே ஆட்சியில் இருக்கணும், சரிதான். அதனால நீங்கள் பாருங்கள், தல்ஹாவும் அலியும் ஜுபைரும், தல்ஹா ஜுபைர் அலி, அலி ஜுபைர் ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பம், அவங்களே எங்களுக்கு ஆதரவாக இருக்கிறாங்கன்னு பொய்யான தகவல். ஒரு காலமாக அலி குழப்பத்துக்கு ஆதரவாக இல்லை, ரலியல்லாஹு அன்ஹு வரலா, ஜுபைர் தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவரல்லாஹுமா, எந்த காலமும் குழப்பத்திற்கு அவர்களெல்லாம் தயாராக இருக்க மாட்டாங்க. அப்போ பொய்யான ஆவணத்தை தயார் செஞ்சாங்க. இப்படிப்பட்ட ஒரு காலகட்டம் இப்னு சபாவின் விஷமத்தனத்தை நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கிறோம், மக்களுக்கு மத்தியில் அப்படியெல்லாம் அவன் சொல்லிக்கிட்டு வந்தக்கூடிய ஒரு காலகட்டம். இப்படிப்பட்ட ஒரு நேரத்தில் தான் சின்ன ஒரு நிலைமை, அங்கங்கே ஆளுநர்கள் நியமிக்கப்பட்டிருக்காங்க, குறிப்பாக கூஃபா, பசரா, மிஸ்ர், எகிப்து, அதே மாதிரி இது மாதிரியான இடங்களுக்கெல்லாம், சிரியா, இது மாதிரி இடங்களுக்கெல்லாம், சிரியாவில் கலீஃபாவாக இருக்கிறவங்க மஆவியா, நீண்ட காலமாக இருக்கிற உமர் கத்தாவுடைய ஆட்சி காலத்திலிருந்து இருக்கிறவங்க, அவங்களுக்கு ஒரு தனி செல்வாக்கு இருக்கிறது மஆவியாவுக்கு. அவங்கள நிறைய மக்கள் விரும்பினாங்க, ரொம்ப உறுதி மிக்கவங்க. அடிக்கடி ஆயிஷாக்கு மடல் எழுதி எனக்கு நசிஹத்து செய்யுங்க என்று ஆட்சி பொறுப்பில் இருக்கிற பொழுதும் கூட ஆவணம் இல்லாமல் ஆயிஷா இடத்துல எனக்கு ஆலோசனை வழங்குங்கன்னு சொல்லி அப்பப்போ மடல் எழுதுவாங்க. ஏ ஆயிஷா உம்மஹாத்துல் மோமினீன், நீங்கள் அறிவாளி, எனக்கு ஒரு நசிஹத்து பண்ணுங்க, எனக்கு உபதேசம் செய்யுங்க. உடனே அவங்க மடல் எழுதுவாங்க, ரெண்டே வரியில், உங்களுடைய நசிஹத்து மூஜஸாக இருக்கணும், சுருக்கமாக இருக்கணும், எனக்கு பயனுள்ளதாக இருக்கணும். உடனே அவங்க எழுதுறாங்க, நீங்கள் ஒரு காரியத்தை செய்ய முற்பட்டால் பாருங்கள், ஆயிஷா எவ்வளோ அறிவாளி பாருங்கள், மாவியாவுக்கு என்ன நசிஹத்து பண்ணணும் அதை பண்ணாங்க. நீங்கள் ஒரு விஷயத்தை, ஒரு கட்டளையை, என்ன ஆட்சி தலைவராக இருக்கிறாங்க மாவியா சிரியா பக்கத்தில், நீங்கள் ஒரு விஷயத்தை மக்களுக்கு கட்டளையிடுகிற பொழுது இதை மக்கள் விரும்புவார்களா என்று பார்ப்பதை விட இது அல்லாஹ்வுடைய விருப்பம் இருக்குதான்னு பார்த்து கொள்ளுங்கள். இந்த விஷயத்தை நம்ம சொன்னால் மக்களெல்லாம் விரும்புவாங்க, அல்லாஹ் விரும்ப மாட்டேன்னு சொன்னால் அந்த விஷயத்தை தயவு செய்து சொல்லாதீங்க, குறிப்பாக சொல்லாதீங்க. அல்லாஹ் ஆணையிட்டு சொல்கிறாங்க, ஒரு விஷயத்தை நீங்கள் சொல்லும் பொழுது அல்லாஹ்வுக்கு பொருத்தமா என்பது மட்டும் பாருங்கள், மக்களுக்கு வருத்தம் என்பதை பார்க்காதீங்க. நம்ம சொல்கிறது அல்லாஹ்வுக்கு வருத்தம் மக்களுக்கு பொருத்தம் என்றால் அதை சொல்லாதீங்க. அல்லாஹ்வுடைய பொருத்தம் தான் உங்களுக்கு தேவை, மனுஷருடைய வருத்தம் பொருத்தம் தேவையில்லை. திருச்சிருக்குமா ரெண்டே வரியில் நசியத்தை அனுப்பி விட்டுட்டான், அது மாவியாவுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். அதனால் அசைக்க முடியாத ஆட்சி மாவியா அங்கே ஆளுநராக இருக்கிறான். இப்போ குழப்பம் எங்கன்னா கூஃபா இராக்கில் இருக்குது, கூஃபா பசரா குழப்பமான பூமியாக இருக்குது, எகிப்திலையும் மிஸ்ரிலையும் அதே மாதிரி ஒரு சின்ன குழப்பங்கள் இருக்குது. உமர் கத்தாவுடைய ஆட்சி காலத்தில் ஒரு கட்டளை, உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி காலத்தில் என்னென்னா அதிகாரத்தில் உள்ளவர்கள், உமர் இப்படி ஒரு சட்டம் போட்டிருந்தாங்க, அதிகாரத்தில் உள்ளவர்கள் எந்த பகுதியில் அவர்கள் வாழுகிறார்களோ அந்த பகுதியில் தங்களுக்கென்று சொந்த வீடு வைத்துக் கொள்ளக்கூடாது.
யாருடைய கட்டளை? உமர் கத்தாபுடைய கட்டளை ரலியல்லாஹு. உங்களுக்கு சொந்த வீடு வேண்டாம், உங்களுக்கு எங்க சொந்த வீடு இருக்கு அங்க இருங்க. நீங்க கூஃபால ஆட்சி பண்றீங்கன்னா அங்க உங்களுக்குன்னு சொந்த வீடு வச்சுக்கிற கூட. ஒருவருக்கு ஒரு வீடு மட்டும்தான். ரசூலுல்லாஹ் உமர் கத்தாபுடைய ஆட்சி காலத்துல ஒருத்தர் ரெண்டு வீடு இருந்திருக்கு. மதீனாவுல ஒரு பகுதியில் ஒரு வீடு, இன்னொரு பகுதியில் ஒரு வீடு. உடனே கூப்பிட்டாங்க, என்ன உங்களுக்கு அந்த அந்த வீட்டை உமர் கத்தாப் அப்படி ஜப்தி பண்ணிட்டாங்க. இவர் போய் ஏன் வீடுங்கிற, உங்களுக்கு வேற வீடு இல்லையானா இன்னொரு வீடு இருக்குது, அப்போ இந்த வீடு உங்களுக்கு இல்லை, வீடு இல்லாதவர்கள் குடியிருக்கட்டும். எப்படியான ஆட்சி பாருங்கள். சுற்றி வளைச்சி, ஊரையே சுற்றி வளைச்சி நிலங்களை வாங்கி போட்டிருக்கிறவுடைய நிலைகளை யோசிச்சு பார்க்கணும். ஏழைகளுக்கு குடியிருக்க இடம் இல்லை, அவ்வளவும் தான் கைப்பக்கமே வளைச்சி போட்டிருக்கிறான். அல்லாட்ட அவங்கெல்லாம் பதில் சொல்லணும் கண்டிப்பாக. அவங்க சொந்த காசில் தான் வாங்கிக்கிறாங்க, இல்லைன்னு மறுக்கையில் வளைச்சி போட்டுட்டு ஏழைகளுக்கு வாங்க முடியல. உமர் கத்தாபுடைய ஆட்சி, அந்த அரசியல்வாதி அடிக்கடி சொல்வானோ முஸ்லீம்களை கூழ்படுத்திருக்காடி, உமர் கத்தாபுடைய ஆட்சி அதை மாதிரி ஆட்சின்னு சொல்லுவானுல்ல. உண்மையில் உமர் கத்தாபுடைய ஆட்சி வந்துச்சுன்னு வைங்க, எல்லாத்துல ஏழைகளுக்கெல்லாம் வீடு கிடைச்சி போகும். அப்போ உமர் கத்தாபுடைய ஆட்சி காலத்தில் இருந்த அந்த நெறி கொஞ்சம் மாறுது உஸ்மானுடைய ஆட்சி வரும்போது. எப்படி மாறுதுன்னா, இவங்க என்ன வச்சுன்னா அதிகாரத்தில் உள்ளவர்கள் அவர்கள் எங்க அதிகாரம், அதாவது எங்க ஆளுநராக இருக்கிறாரோ அந்த பகுதியில் சொந்த வீடு வச்சுக்கிற கூடாது. ஏற்கனவே அவர்களுக்கு அங்கு சொந்த வீடு இருக்குமானால் அந்த வீட்டில் தங்கிக்கிறட்டும், வேற எங்கேயாவது சொந்த வீடு இருந்தால் அவர்கள் அங்கே வரட்டும், பொறுப்பை விட்டுட்டு வரட்டும். பொறுப்பும் வேணுமா, சொந்த வீட்டிலே இருப்பாங்களாம். அது எப்படி முடியாது? எப்படி பாருங்க, ஏதோ ஒன்று தான் ஆசை வைக்கணும். பொறுப்புன்னு இருப்பேனா, இருக்கிற இடத்துல சொந்த வீடும் வச்சுக்கிருவேன், எங்கள் ஊர்லேயும் ஒரு வீடு வச்சுக்கிருவேன்னா நீ ஆட்சி வச்சுக்கிறாத. இப்படியெல்லாம் சட்டம் போட்டிருந்தது. உஸ்மா ஆட்சிக்கு வரும்போது என்ன பண்ணிட்டாங்க, இந்த விஷயத்தை பெருசாக எடுத்துக்கிறீங்க, இதெல்லாம் ஒரு காரணமாக எடுத்துக்கிட்டாங்க. உஸ்மானுடைய ஆட்சி காலத்தில் எங்கேயாவது ஆளுநராக இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவர்கள் அந்த ஆளுநராக இருக்கிற இடத்துல ஒரு வீடு வைக்கணும்னு சொன்னால் அவர்கள் அங்கே சொந்தமாக வீடு வைக்கணும் வச்சுக்கலாம், உங்களுக்கு ஏற்கனவே வீடு இருந்தால் அதை விற்றுக்கிறங்க, விற்றுட்டு அங்கே வச்சுக்கிறங்க அப்படின்னு ஒரு சட்டம் போட்டாங்க. உமர் கத்தா மாதிரி ஒரு உறுதிமிக்க சட்டம் போடையில். இதுவும் ஒரு காரணம் மட்டுமல்ல, அடுத்ததாக அவர்களுடைய இதெல்லாம் அவங்களுக்கு ஒரு காரணமாக போயிடுச்சு. ஏற்கனவே பனு ஹிஷாம் பனு உமையா இந்த ரெண்டு கோத்திரத்தரக்காரர்களுக்கும் ஒரு சின்ன சின்ன சச்சரவுகள் இருக்கத்தான் செஞ்சு, ஆரம்ப கால பகமை. அதுக்கு ஒரு இஸ்லாம் வந்து ஓரளவு அவங்களெல்லாம் கட்டுக்குள் வைத்தார். உமரும் அபுபக்கரும் உமரும் ஹாஷிமிகள், பனு ஹாஷிம். உஸ்மான் உமையா, இப்போ உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு கலீஃபா வந்த உடனே அவங்க அதிகாரிகளை நியமிக்கிறாங்க, அங்கங்கே அதிகாரிகள் வைக்கிறாங்க. அதிகாரிகள் யார் இருக்கிறான்னா உமையாக்களாக நியமிக்கிறான், வேணும்னு நியமிக்கல. அவங்க உஸ்மான் என்ன புரிஞ்சுக்கிறாங்க, இவர் நமக்கு பழக்கப்பட்டவராக நம்ம சொல்லி கேட்பார், இவரை வைப்பேன்னு சொல்லி வைக்கிறாங்க. அப்படி வச்சதில் நிறைய உமையாக்களாக வந்துட்டாங்க. உமையாக்கள் யார்? உமையாக்கள் வந்து யார்? உஸ்மானுடைய குடும்பம். அப்போ கலீஃபாவாக இருக்கிற உஸ்மானுடைய குடும்பத்தினர்களை அங்கங்கே அதிகாரத்துக்கு வர்றாங்க. ஏற்கனவே பனு ஹாஷிம்கள் இருந்தாங்களே, பனு ஹாஷிம் யார்? உமர் அபுபக்கர் இவங்களுடைய குடும்பத்தார்கள் இருந்தாங்களே, அந்த அதிகாரிகளுக்கு இவங்களுக்கு ஒரு சின்ன மோதல் போக்கு வருது. ஏற்கனவே பகை இருந்ததும் காரணம், அப்புறம் இவங்களுக்கு கீழே வேலை செய்யும் போது சின்ன சின்ன சச்சரவுகள் வருகிறது. இதெல்லாம் வந்து உஸ்மானுடைய ஆட்சிக்கு மிகப்பெரிய பாதகத்தை உருவாக்குற ஒரு செயலாக ஆகிவிட்டது. அப்போ இதெல்லாம் வந்து காரணம் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலத்தில் ஏற்பட்ட அதான் குழப்பம். சொல்லுவாங்க இஸ்லாமிய தலைவாசல் உடைக்கப்பட்டது உஸ்மானுடைய ஆட்சி காலம்தான். அப்போ இதெல்லாம் காரணமாக இருந்துச்சு. அது மாதிரி உமர் கத்தாபுடைய ஆட்சி காலத்தில் இராணுவத்தினர்களுக்கென்று ஒரு முக்கியத்துவம் கொடுத்துருந்தாங்க. என்ன பாதுகாப்பு ரொம்ப முக்கியமாக பார்த்தாங்க உஸ்மான் ரலி, உமர் கத்தாப் ரலியல்லாஹு அன்னைக்கு கூஃபா, பசரா, மிஸ்ர், சிரியா இந்த நாலு பகுதியும் ஒரு பதஷ்டமான பகுதிகள். காதிசியா போர் முடிஞ்சு இஸ்லாமிய கரங்களில் அந்த பகுதிகள்லாம் கிடைச்சிருச்சு, கிடைச்சிட்டாலும் ஒரு பதஷ்டமான பகுதிகள். ஒரு ஆள் அங்கே வந்து இராணுவத்தை நியமித்து வச்சுருந்தாங்க பாதுகாப்புக்காக. அந்த பாதுகாப்புக்கு நியமிக்கப்பட்ட அத்துணை இராணுவத்தினர்களும் ரசூலுல்லாஹ்ட்ட பாடம் படித்தவர்கள், குறைஞ்சபட்சம் சஹாபாக்கிட்ட படித்தவர்கள். இப்படிப்பட்ட மாணவர்கள் தான் இராணுவத்தில் இருந்தாங்க. ஆனால்
உஸ்மான் ரலியல்லாஹு ஆட்சி காலத்தில் அங்கு இராணுவத்திற்கு நியமிக்கப்பட்டவர்கள் பெரிய கவனத்தில் எடுத்துக்கொள்ளல. என்னதாய் போச்சுன்னா அரசியல் அதிகம் கவனம் எடுத்தார். சியாசியில கவனம் எடுத்தவங்க ஜெய்ஷியில கவனம் எடுக்கவில்லை. ஜெய்ஷினா இராணுவம், சியாசினா அரசியல். அப்போ சியாசியில கவனம் எடுத்தவர்கள் ஜெய்ஷியில கவனம் எடுக்கவில்லை. ஜெய்ஷியில கவனம் எடுக்கப்பட்டது உமர் கத்தாபுடைய ஆட்சி காலத்தில். இராணுவத்தில் கவனம் எடுத்தாங்க அரசியலை விட. ஆனா உஸ்மானுடைய ஆட்சி காலத்தில் உஸ்மான் ரலியல்லாஹு அப்படி இல்லை. இவங்களால் நியமிக்கப்பட்ட அதிகாரிகள் இராணுவத்தில் பெரிய கவனம் எடுக்காமல் அரசியல் அதிகமாக கவனம் எடுத்தான். யாருக்கு என்ன பொறுப்பு, இதில் எப்படி பண்ணலாம், இதில் என்ன பண்ணலாம் என்றுதான் பார்த்தார்களை தவிர பாதுகாப்பை பற்றி பெருசாக நினைக்கல. இதுவும் காரணம் உஸ்மானுடைய ஆட்சி காலத்தில் குழப்பம் ஏற்படுவதற்கு இதெல்லாம் ஒரு சாதகமாக பயன்படுத்திக்கிட்டாங்க. சுருக்கமாக சொல்லப்போனால் உமர் கத்தாபுடைய ஆட்சி காலத்தில் இருந்த கட்டுப்பாடு இஸ்லாமிய ஒழுக்க, அதே மாதிரி இஸ்லாமிய நெறிகளை பேணுதல், இபாதத்தில் அதிகம் ஆர்வம் காட்டுதல், ஆன்மீகத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தல், யாராக இருந்தாலும் மக்களுக்கு மத்தியில் நீதமாக நடக்கல் போன்ற இப்படியான அம்சங்களெல்லாம் உஸ்மானுடைய ஆட்சி காலத்தில் அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சமாக நிலைமை அப்படியே சீர்கெட்டு போகிற ஒரு நிலை. இப்படிப்பட்ட ஒரு நிலையில்தான் இப்னு சபா போன்றவர்கள் தலை தூக்குவதற்கு காரணமாயிருச்சு. அப்போ இப்னு சபா ஏற்கனவே குழப்பம் பண்ணிக்கிட்டே வர்றான். அவன் ஒரு யூதன், இஸ்லாத்தில் ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணணுங்கிறதுக்காக வேண்டி அவன் தயாரித்து அனுப்பப்பட்டவர். யமன் தேசத்திலிருந்து மதீனாவுக்குள்ள நுழையிறதுக்கு பல வகையில் பாடுபடுகிறான். அவனுக்கு கிடைக்கிற இடங்களெல்லாம் போய் முடிந்த அளவுக்கு குழப்பத்தை விளைவிக்கிறான். குழப்பத்தை விளைவிக்கிறதுக்கு அவன் பயன்படுத்தக்கூடிய அருமையான சாதனம் மஹப்பத் ரசூல். ரசூலுல்லாவை நீங்கள் நேசிக்கிறது உண்மையாக இருக்குமானால் ரசூலுல்லாவுடைய குடும்பம் தான் ஆட்சி பொறுப்பில் இருக்கணும். உஸ்மான் யார் பாருங்கள், அவருடைய ஆட்சியில் என்னென்ன நடக்குது பாருங்கள். உமையாக்களையாக கொண்டு வந்து நியமிக்கிறார். இதெல்லாம் சஹாபாக்கள்கிட்ட பாடம் பிடிக்காத இராணுவத்தில் இருந்த அந்த இராணுவ வீரர்களுக்கு சரியாகப்பட்டது. சரிதானே, இவர் சொல்கிறது சரிதானே. இவர் கொள்கையினுடைய நுட்பத்தை புரியாதவர்கள். அப்படியே வரலாற்றை எழுதுறாங்க. உஸ்மானால் நியமிக்கப்பட்ட இராணுவ வீரர்கள் யார் என்றால் கொள்கத்தின் நுட்பத்தை புரியாதவர்களும் சஹாபாக்கள்கிட்ட பாடம் படிக்காதவர்கள். அதனால அவர்களுக்கு என்ன தெரிஞ்சதெல்லாம் மஹப்பத்த ரசூல், அவ்வளவுதான். ரசூலுல்லாஹ் மேல நேசம், ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பமே ஆட்சிக்கு வரும். இன்னைக்கு அதுதான் சொல்றோம். இப்போ இன்னைக்கு ஒரு கூட்டம் பாருங்க, இதெல்லாம் வந்து அதனுடைய சாராம்சம் தான் இன்னைக்கு நம்மகிட்ட இருக்குது. மஹப்பத் ரசூல் இன்னைக்கு இருக்குது மக்கள்கிட்ட. ரசூலுல்லாஹ் மேல மஹப்பத், ரசூலுல்லாஹ் மேல பிரியம். ஆனா கொள்கை இருக்காது, கோட்பாடு இருக்காது, இபாதத் இருக்காது, இஸ்லாம் இருக்காது, இஸ்லாமிய அடிப்படைகள் தெரியாது. ஆனா ரசூலுல்லாஹ் மேல மஹப்பத்தா இருப்பாங்க. ரசூலுக்கு ஏதாவதுன்னா உயிரை கூட கொடுக்க தயாரா இருப்பாங்க. இப்படியான ஒரு கூட்டம் இன்னைக்கு வரைக்கும் இருக்குதே, கியாமத்து வரைக்கும் இருக்கும். இப்னு சபாவுடைய கூட்டம் அதான். அந்த குழப்பம் வந்து அங்கிருந்து வர, இந்த குழப்பத்தை மையத்தை நாம் புரிந்து கொண்டாலே இன்னைக்கு உள்ள அகீதாவில் உள்ள குழப்பங்களை நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். அப்போ அந்த அளவுக்கு தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. அதனால தான் அகீதாவின் இஸ்லாமிய தலைவாசி நொறுக்கப்பட்டது என்று நமக்கு வந்து வரலாற்றில் அப்படியே பாடம் கொடுக்குறாங்க. உஸ்மானுடைய ஆட்சி காலம்தான். அப்போ அந்த மஹப்பத்த ரசூலுங்கிறது அங்கேருந்து உருவானச்சு. மஹப்பத்த ரசூலுங்கிறது ஒரு தப்பான வார்த்தை அல்ல. மஹப்பத்த ரசூல் கண்டிப்பாக இருக்கணும், இல்லாட்ட ஈமான் பரிபூரணம் அடையாது. நம்ம ரெண்டையும் குழப்பிடக்கூடாது. இத்திபா ரசூல் மஹப்பத்த ரசூல், ரசூலுல்லாவை முழுக்க முழுக்க பின்பற்றுதல், அதான் ரசூலுல்லாவை நேசிக்கிறது. ரசூலுல்லா சொன்னது அப்படியே வாழ்க்கையில் கொண்டு வருது, அதான் மஹப்பத்த ரசூல். ஆனால் இவர்கள்லாம் எப்படி புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா வெறும் மஹப்பத்த ரசூல். அதனால் ஏற்பட்ட விளைவு தான் அங்கிருந்து இப்னு சபாவுடைய கொள்கை மக்கள்கிட்ட அப்படியே பரவறதுக்கு ஆரம்பிச்சிருச்சு. இப்படிப்பட்ட ஒரு நிலை உஸ்மான் ரலியல்லாஹுன்ட்ட வந்து பெரிய பெரிய சஹாபாக்கள்லாம் வந்து முறையிடுறாங்க. என்ன இது, நாட்டில் இப்படியான ஒரு குழப்பம் இருக்கிற மாதிரி தெரியுது, உங்களுக்கு விஷயம் தெரியுமா உஸ்மான், உங்களுக்கு எதிராக பெரிய பெரிய சதிகள் நடந்துகிட்டு இருக்குது. உமர் கத்தாபுடைய ஆட்சி காலத்தில் அடங்கி போய் இருந்தவர்களெல்லாம் இன்னைக்கு அட்டகாசம் செய்கிறாங்க. அன்னைக்கு இருந்த கட்டுப்பாடு இன்னைக்கு உழஞ்ச மாதிரி தெரியுது. அதிகாரிகள் என்கிற பெயரால் அங்கங்கே அதிகாரம் செலுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. ஹாஷிமிகளை உமையாக்கள் மிகைக்கிற மாதிரி ஒரு ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. ஹாஷிமிகள் கொஞ்சம் அந்த விஷயத்தில் ரொம்பவும் கோபமாக இருக்கிறாங்க. உமர் அபுபக்கர் உமருடைய குடும்பத்தினர்கள் ரொம்ப கோபமாக இருக்கிறாங்க. அதனால் நீங்கள் ஒரு கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பெரிய பெரிய சஹாபாக்கள்லாம் போய் உஸ்மானை ரொம்ப மதிக்கிற, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு நல்லவர்,
அவர் மிகப்பெரிய ஒரு சிறந்த மனிதர், ரசூலுல்லாஹ்வால் நேசிக்கப்பட்டவர் என்றெல்லாம் நம்புகிற அந்த சஹாபாக்கள்லாம் போய் சொல்றாங்க. அப்ப என்ன செய்யறதுன்னு கேட்கறாங்க. நீங்க முதல்ல அங்கங்க இருக்கிற எல்லா ஆளுநர்களையும் அந்த கவர்னர்களையெல்லாம் கூப்பிடுங்க, மதீனாவுக்கு கூப்பிட்டு உட்கார வச்சு அவங்களோடு ஒரு பெரிய ஆலோசனை செய்யணும் அப்படின்னு ஒரு யோசனை கொடுக்குறாங்க. அப்போ எப்போ அவங்களெல்லாம் அழைக்கிறது? ஹஜ்ஜிக்கு ஆளுநர்கள் எல்லாத்தையும் வர சொல்லுங்கள். ஹிஜிரி 34 ஹஜ்ஜிக்கு எல்லா ஆளுநர்களும், அதாவது சிரியாவில் இருக்கிற, கூஃபாவில் இருக்கிற, பசராவில் இருக்கிற, எகிப்தில் இருக்கிற இந்த ஆளுநர்கள் எல்லாரும் ஹஜ்ஜிக்கு வந்துடணும். ஹஜ்ஜை முடித்த பிறகு உஸ்மானுடைய அமீருல் மோமினின் ஹலீஃபா உஸ்மானுடைய அந்த தலைமையின் கீழ் ஒரு பெரிய ஆலோசனை கூட்டம் நடக்க இருக்கிறது. அனைவர்களும் அதில் கலந்து கொண்டு அதற்கு பிறகுதான் உங்களுடைய பகுதிக்கு செல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ அந்த கட்டளை போடப்பட்டுருச்சு எல்லாத்துக்கும். ஹிஜிரி 34 ஹஜ்ஜி, ஹஜ்ஜிக்காக எல்லா ஆளுநர்களும் வர்றாங்க. ஹஜ்ஜை முடிச்சுட்டு அமீர் மோமினின் உஸ்மானுடைய கருத்தை ஏற்று அனைவர்களும் மதீனாவுக்கு வர்றாங்க. எல்லா ஆளுநர்களும் கூடியிருக்கிறாங்க. மனம் திறந்து உஸ்மான் பேசுகிறாங்க. உஸ்மான் கேட்குறாங்க, ஏன் இப்படிப்பட்ட ஒரு ஒழுங்கினத்தை நான் கேள்விப்படுறேன்? ரொம்ப கவலையாக இருக்குது. நம்ம எல்லாம் இந்த உலகத்தில் வாழ பிறந்தவர்கள் அல்ல, நாம் நல்ல ஒரு இஸ்லாமியனாக வாழ்ந்து காட்ட பிறந்தவர்கள். நாமெல்லாம் இப்படித்தான் தியாகத்தின் அடிப்படையில் தான் இந்த மார்க்கம் வந்திருக்கிறோம். இறை தூதர் இப்படித்தான் கெட்டி காத்து நம்ம கையில் தந்துட்டு போயிருக்கிறாங்க. நாம் அந்த வேலையை நம்ம செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். ஆனால் எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது. என்னுடைய ஆட்சியில் அங்கங்கே நடக்கிற அவலங்களை கேள்விப்பட்டு நான் ரொம்ப கவலைப்படுறேன். ரொம்ப உருக்கமாக பேசுகிறாங்க. இப்படி இருக்குதே, நம்ம என்ன செய்யறது? நீங்களாம் என்ன செஞ்சிட்டு இருக்கிறீங்க? ஆளுநர்களை பார்த்து கேட்குறாங்க. மென்மையான மனுஷன் உஸ்மான் ரலியல்லாஹு, கொஞ்சம் கடிந்து பேசக்கூட யோசிக்கிறாங்க. அந்த வார்த்தை இதே உஸ்மான், இதே உமர் அங்கு பேசியிருந்தால், வரலாற்று எழுதுறாங்க, இதே அந்த இடத்தில் உமர் இருந்திருந்தால் அவ்வளவு பேரையும் இறுக்கி பிடித்திருப்பார். ஆனால் இந்த மனுஷன் நம்ம காயப்பட்டுறக்கூடாது அவர்களெல்லாம் அப்படிங்கிற ஒரு பயத்தோடே பேசுறாங்க. இருந்தாலும் இஸ்லாமிய உணர்வு அவர்களுடைய உள்ளத்திலிருந்து பொங்குது. கவலைப்படுறாங்க. என்ன நினைச்சிட்டு இருக்கிறீங்க? நம்மளாம் ஆள பிறந்தவர்களா? உங்க கையில அதிகாரங்கள் கொடுக்கப்பட்டிருக்க, அதிகாரத்தை பற்றி அல்லாஹ் விசாரிப்பாங்கிற அச்சம் உங்களுக்கு வராதா? ஏன் இப்படிப்பட்ட குழப்பங்கள்? உங்க பகுதிகள் அதிகம் குழப்பம் இருக்குதே, ஏன் அதை அடக்காம இருக்கிறீங்க என்று இப்படியான நிறைய கேள்விகளோடு அவங்களுடைய உரை. அப்ப அங்க இருந்தவர்கள் எல்லாம் அந்த உமராக்கள்கிட்ட பார்த்து கேட்கிறாங்க, அந்த கவர்னர்கள் ஆட்சியாளர்கிட்ட பார்த்து கேட்கிறாங்க, இதுக்கெல்லாம் காரணம் என்ன சொல்லுங்க, உங்க பதில சொல்லுங்க, ஏன் அப்படின்ற ஒரு கேள்வி. அப்போ இருந்தவங்கலாம் சொன்னாங்க, ஹாதா கைதுல் முஃப்ஸிதீன், இதெல்லாம் குழப்பவாதிகள் செய்கிற மிகப்பெரிய சூழ்ச்சி என்று அமீருல் மோமினை நாங்கள் புரிகிறோம், கலீஃபாவை அப்படித்தான் நினைக்கிறோம். இது குழப்பவாதிகள் சூழ்ச்சி செய்கிறாங்க, உங்களுடைய ஆட்சிக்கு எதிராக நடக்கிற ஒரு வகையான சூழ்ச்சின்னு நாங்கள் புரிகிறோம், உங்களை உங்களுடைய ஆட்சியை கவிழ்க்க வேண்டும் என்று நடக்கிற ஒரு சூழ்ச்சியாக நினைக்கிறோம். அவர்கள் அதற்கு ரொம்ப நாசுக்கான விஷயங்களை கையாளுறாங்க. எங்களை கடிந்து கூட நாங்கள் பேச முடியல, ஏன்னா அவங்க சொல்றது ரசூலுல்லாஹ் மஹப்பத்த ரசூலுங்கிறாங்க. நாங்கள் அதை தாண்டி எதுவும் எங்களுக்கு பேச முடியல, ஏன்னா நாங்களும் ரசூலுல்லாவை அதிகம் நேசிக்கிறோம், நீங்கள் நேசிக்கிற மாதிரி. ஆனால் அவர்கள் அதைத்தான் ஆயுதமாக பயன்படுத்துகிறாங்க. நம்ம மஹப்பத்த ரசூலுக்கு மாற்றமானவர்கள் என்று புரிந்து விடுவார்களோ என்கிற அச்சமும் எங்களுக்கு இருக்குது. இப்படியான ஒரு குழப்பத்தில் தான் இருக்கிறோம். இப்போ உங்களுக்கு நாங்கள் சொல்கிறோம், உஸ்மானை பார்த்து சொல்கிறாங்க, இவர்களை நாம் மிகப்பெரிய வலிமையோடு இவர்களை நாம் அடக்கணும் அப்படின்னு கருத்தை பதிவு செய்கிறோம். மீண்டும் உஸ்மான் கேட்குறாங்க, சரி இதுக்கு நாம் இந்த குழப்பத்தை தடுப்பதற்கு வேற ஏதாவது யோசனை சொல்லுங்க. எல்லோரும் ஒரே கருத்தாக சொன்னாங்க, அவ்வளோ ஆளுநர்களும், இவர்களை நாம் வலிமையான ஆயுதங்களை கொண்டு தடுக்கணும் அப்படின்னா. இப்படி சொன்ன உடனே அடுத்து அதுக்கு பதில் சொல்லுவதற்காக வேண்டிய உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு எழுந்தவங்க சொல்றாங்க, நான் அதை மட்டும் செய்ய மாட்டேன், எதை வலிமையான ஆயுதங்களோடு அவர்களை அடக்கணும்னு சொன்னீங்களே அதை மட்டும் ஒரு காலம் நான் செய்ய மாட்டேன், நான் நினைப்பதெல்லாம் மன்னிப்போடும் இரக்கத்தோடும் அவர்களை அணுக நினைக்கிறேன் அப்படின்னா. இதுதான் பிரச்சனை. இவர்கள் கழகக்காரர்கள், கலவரம் செய்ய வந்திருக்கிறாங்க, உங்க ஆட்சியை கவிழ்த்துக்க வந்திருக்கிறாங்க, இஸ்லாமிய ஆட்சியை வந்து அப்புறப்படுத்துறதுக்கு வந்திருக்கிறாங்க. அவர்களை என்ன செய்யறது, என்ன செஞ்சிட்டு இருக்கிற எங்களை பார்த்து கேட்குறீங்க. நாங்கள் உங்களுக்கு சொல்ற யோசனை, அதிகாரத்தை தாங்க எங்களுக்கு,
அவர்களை நாங்கள் அடக்கிறோம், நீங்க உங்களுடைய தலைமையில் அவர்களை கடுமையான முறையில் அடக்குவோம். அதுக்கு என்ன சொல்லுவாங்க, இரும்பு கரம் கொண்டு அடக்குவோம் அப்படிங்கிற வார்த்தை பயன்படுத்தப்படும். அதுக்கு தான் உஸ்மான் ரழியல்லாஹு எல்லாம் கேட்டுட்டு, அதை மட்டும் நான் சம்மதிக்க மாட்டேன், நான் அவர்களுடைய அவர்களிடத்தில் இரக்கத்தோடும் மன்னிப்போடும் இந்த நிலைமைகளை சீர் செய்ய ஆசைப்படுகிறேன், அதற்கு வழி சொல்லுங்கள். என்ன வழி சொல்றது? மக்களெல்லாம் அந்த ஆளுநர்கள் அமைதியாக இருந்தாங்க. எப்படி இதை வந்து இரக்கத்தோடும் மன்னிப்புலாம் இங்கே சரியாக வராது. மீண்டும் சொன்னாங்க, இல்லை அது அந்த மாதிரி செய்ய முடியாது, நாம் வலிமையான முறையில் போராடுவோம், அவர்கள் இன்னும் அவர்களோடு நாம் சண்டைக்கு போவோம். யாரெல்லாம் இந்த ஆட்சிக்கு எதிராக கலவரம் செய்ய முற்படுகிறார்களோ அவருக்கு எதிராக நாம் முயற்சி செய்வோம், ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்துவோம். மீண்டும் எழுந்து உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, இதுல ஒரு சின்ன திருத்தம், அந்த அதிகாரத்தோடு அவர்களை அணுக வேண்டும் என்பதை நான் ஒத்துக்கொள்ள மாட்டேன், அதற்காக வேண்டி இந்த உஸ்மானுடைய உயிர் பழியாகிறது என்று சொன்னால் அதற்கு நான் தயாரா இருக்கிறேன். இந்த உஸ்மானை இந்த சமூகம் இழக்க வேண்டும் என்று நம்புகிறது என்றால் அதற்கு நான் தயாரா இருக்கிறேன். ஆனால் நீங்க சொல்ற மாதிரி என்னுடைய ஆட்சி அதிகாரத்தை வைத்து நான் அணுக முற்படவில்லை. இதுதான் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு சொன்ன கருத்து. மட்டுமல்ல என்ன சொல்றாங்க, நான் மரணித்த பிறகு எனக்காக வேண்டி மற்றவர்கள் எல்லாம் துவா செய்ய வேண்டும், என்ன சபித்து விடக்கூடாது என்பதையும் பயப்படுகிறேன். ரொம்ப மறுமைக்கு ரொம்ப பயந்தவங்க உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு. அதனால தான் இப்படியெல்லாம் அவங்க சொல்லக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டது. சரி, இவ்வளோ பேசி கடைசியில் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு ரொம்ப உருக்கமாக, என்னுடைய உயிரைத்தான் நான் கொடுக்க வேண்டும் என்கிற நிலை ஏற்பட்டால் அதற்கு இந்த உஸ்மான் தயாராக இருக்கிறேன், அதற்காக வேண்டி எதையும் நான் என்னுடைய உயிரையும் கொடுக்க தயார், அமைதி நமக்கு வரணும், ஆனால் நாம் அடக்கு முறையில் இந்த மக்களை அடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கூட்டம் முடிந்து விட்டது. கவர்னர் கூட்டங்கள்லாம் முடிஞ்ச பிறகு அனைவர்களும் கலைந்து செல்றார். பசரால் இந்த வந்தவங்க, கூப்பால் இந்த வந்தவங்க, அந்த ஆளுநருக்கு உதவியாக இருந்தவங்க அப்படின்னு அந்த கூட்டம் கலையுது. முஆவியா மட்டும் பக்கத்தில் போகிறார். ஏன்னா முஆவியா வந்து உமையாக்களுடைய, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு முஆவியாவங்கெல்லாம் உமையாக்கள். இங்கே ஹாஷிமீன்களுக்கும் உமையாக்களுக்கும் மத்தியில் ஒரு சின்ன ஒரு கருத்து உரசல் இருக்குது. அதை புரிஞ்சுக்கிட்டு முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு நேராக போய் உஸ்மானை பார்த்து சொல்கிறாங்க, செய்யுதுனா உஸ்மான், எங்களுடைய தலைவர் உஸ்மானே, அமீருல் மோமினின் உஸ்மானே என்று அழைத்து, இங்கே மதீனா உங்களுக்கு பாதுகாப்பாக இருப்பது மாதிரி எனக்கு தெரியவில்லை, ரொம்ப நான் பயப்படுகிறேன், உங்களுடைய உயிர் விஷயத்தில் எனக்கு ரொம்ப அக்கறை இருக்கிறது, என்ற ரசூலுல்லாஹ்வுடைய நேசத்தை பெற்றவர் நீங்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டளை அப்படியே பின்பற்றியவர்கள், உங்களுடைய அந்த இரக்க குணம் இந்த மக்கள் சரியாக புரிஞ்சுக்கிற இல்லை, உங்களை கொன்று விடுவார்கள் என்று நான் பயப்படுகிறேன், அன்னைக்கு சொன்னாங்க மாவியா, எனவே உங்களுக்கு இங்கே பாதுகாப்பு இல்லை, நீங்கள் என்னோட சிரியாவுக்கு வந்துடுங்க, சிரியாவில் உங்களுக்கு முழுமையான பாதுகாப்பு தருகிறேன், அங்கிருந்து நம்ம ஆட்சி செய்வோம், உங்களுக்கு முழுமையான ஒத்துழைப்பு தருகிறேன், மதீனா இப்பொழுது ஒரு பாதுகாப்பான பூமியாக தெரியவில்லை உங்கள் விஷயத்தில், எனவே நீங்கள் புறப்படுங்கள் என்று எவ்வளவோ சொல்லி பார்க்குறாங்க. அதுக்கு உஸ்மா சொன்னாங்க ரலியல்லாஹு அன்ஹு, இல்லை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆட்சி புரிந்த இந்த பகுதி, அவர்கள் எந்த கோட்பாடோடு இங்கே ஆட்சி புரிந்தால் அதே அளவில் நான் இருப்பேன், அவர்கள் வசித்த பூமியை விட்டு நான் பிரிந்து வர தயாரா இல்லை, எனக்கு பாதுகாப்பை பற்றிலாம் பிரச்சனை இல்லை, இந்த உஸ்மான் இங்கு கொல்லப்பட்டாலும் மதீனாவிலேயே கொல்லப்பட வேண்டும், அதனால் நான் வர தயாரா இல்லைன்ட்டான். ரெண்டாவது கோரிக்கை மாவியாவுடைய கோரிக்கை, அப்படியானால் நான் சிரியாவிலிருந்து உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் பாதுகாப்பு கொடுக்குற ஒரு பாதுகாப்பு வட்டத்தை அனுப்புகிறேன், பாதுகாப்பு படையை அனுப்புகிறேன், ஏன்னா இங்கே உள்ளவங்க உங்களுக்கு பாதுகாப்பு தர்றாங்க, அவங்க தந்துட்டு இருக்கட்டும், கூடுதல் அக்கறை உள்ள நான் நம்ம பகுதியில் உள்ள சிரியாவில் உள்ள பாதுகாப்பு மக்களை நான் அனுப்பி வைக்கிறேன், உங்களுக்கு ரொம்ப பாதுகாப்பு தருவாங்க அப்படின்னு சொல்லும்போது கூட உஸ்மான் சொன்னாங்க, ரலியல்லாஹு அன்ஹு, எந்த வகையிலும் சரி என்னோடு வாழுகிற மதீனத்து மக்களை மற்றவர்களுக்கு நான் காட்டி கொடுக்க விரும்பவில்லை, ஒரு லட்சியவாதியாக தான் வாழ்ந்துருக்கலாம் உஸ்மான் ரலியல்லாஹு, கோழையான வாழையில் ஒரு லட்சியவாதியை தெரியுது, அவங்களுக்கு அச்சுறுத்தல் இருக்கிறது தெரியுது, மற்றவர்களெல்லாம் அதை சொல்லிட்டு போகிறாங்கன்னு தெரியுது,
அப்படி இருந்தும் அவங்களுடைய லட்சியம் என்னன்னா, ரசூலுல்லாஹ் வாழ்ந்த பட்டணம், ரசூலுல்லாஹ் எப்படி எல்லாம் வாழணும்னு சொல்லி இருக்கிறாங்களோ அப்படியே வாழ்ந்து ஆட்சியை நாம் இங்கு நிலைநிறுத்துவோம். ஒன்று, சரி, பாதுகாப்புக்கு யாராவது அனுப்பி வச்சேன்னு சொன்னா பாதுகாப்புக்கு வரக்கூடியவர்கள் எப்படி ஆயிடுவாங்கன்னா, மதீனாவில எனக்கு பாதுகாப்பு தரக்கூடியவர்கள் இரண்டாம் தரமாக ஆக்கப்பட்டு விடுவார். அவர்களை நான் காட்டி கொடுக்கிறதா? இல்லையே, என்னுடைய லட்சியம் உடைபட்டு போவேன். என்னுடைய உயிர் பெருசா, என்னுடைய சமூகத்தின் லட்சியம் பெருசா, அவர்கள் எப்படி காட்டி கொடுக்க முடியும்? எப்படிப்பட்ட ஒரு தலைவராக வாழ்ந்திருக்கிறாங்க உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு என்று அந்த விஷயத்தில் விட்டு கொடுக்க மறுத்துவிட்டார். எவ்வளவு சொல்லி பார்த்து கேட்காதனால ரொம்ப கவலையோடு சிரியாவுக்கு மாவியா ரலியல்லாஹு அன்ஹு திரும்பிவிட்டார். இருந்தாலும் கூட மீண்டும் உஸ்மான்ட போய் அங்கே இருக்கக்கூடிய பெருங்கொண்ட சஹாபாக்கள் போய் சொல்கிறாங்க, உங்களுக்கு எதிராக மிகப்பெரிய ஒரு சதி நடந்துகிட்டு இருக்குதுன்னு பரவலாக எல்லாரும் சொல்கிறாங்க, அதனால் நீங்கள் அதுக்கு உண்டான ஏற்பாடுகளை செய்யுங்க. சரி, என்ன செய்கிறது? ஒரு 4 ஆய்வாளர்களை நீங்கள் அனுப்பி வைங்க. அவங்களோட வேலை என்னன்னா, சிரியாவுக்கு போவாங்க, கூஃபாவுக்கு போவாங்க, பசராவுக்கு போவாங்க, மிசருக்கு போவாங்க, அங்கே போய் அவங்களுடைய நிலை என்னன்னு பார்ப்பாங்க. அவங்களுடைய வேலை தான், சரியாக பாதுகாப்பாக இருக்குதா? 4 போகிறாங்க, 3 திரும்பி வர்றாங்க, 1 திரும்பி வரவில்லை. மிசருக்கு அனுப்பி வைக்கப்பட்டவர் திரும்பி வரல, மற்றவங்கெல்லாம் திரும்பி வந்துட்டாங்க. வந்து சொல்கிறாங்க, ஆமாம், உங்களுக்கு எதிராக மிகப்பெரிய சதி நடக்கத்தான் செய்து, அதை எப்படியா நம்ம அடக்கித்தான் ஆகணும்னு சொல்லி ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. மிசருக்கு அனுப்பினவர் காரணம் இல்லை. இந்த மிசருக்கு அனுப்பின அவரை என்ன செஞ்சாங்க என்று பார்க்கிற பொழுது, அம்மார் இப்னு யாசிர் தான் அனுப்பப்பட்டார். இந்த அம்மார் இப்னு யாசிர் அங்கு போன இடத்தில் இப்னு சபா அங்கே உட்காந்து, ஏன்னா இப்போ வந்து இப்னு சபா எங்கே போயிட்டான், இங்கே எல்லாம் குழப்பி பார்த்தா, மாவியா கிட்ட போனான், சிரியாவுக்கு போய் அங்கேயும் இப்னு சபாவுடைய அந்த கருத்து பழிக்கவில்லை. மாவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவனை நாடு கடத்திட்டாங்க, இன்னும் இந்த பகுதியே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவனை விரட்டி விட்டுட்டாங்க. அதோடு ஓடியவன் அவனுக்கு புகலிடம் மிஸ்ர், அவனுக்கு புகலிடமாக இருந்துச்சு. ஏன்னா அவனுக்கு அவனோட கருத்தை ஏற்றுக்கொள்கிற மாதிரி குரூப்பை அவன் உருவாக்கிட்டான். அந்த குழு ஒரு பெரிய குழுவை உருவாகி விட்டது. அதனால் அந்த குழுக்கள் அங்கிருந்து நிறைய நெருக்கடிகளை கொடுத்துட்டே இருக்கிறாங்க. இப்போ இவங்க போய் கருத்துக்களை கேட்டுட்டு வரலான்னு போன இடத்துல இப்னு சபாவுடைய வலையில் அம்மார் இப்னு யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு வலையில் விழுந்து விட்டார் என்கிற செய்தி அவங்க தான் அனுப்பி வச்சாங்க. வர இல்லை, அப்புறம் விசாரிக்கிறாங்க, ஆமாம், அவர் அந்த அவருடைய கருத்துக்கு அகப்பட்டு விட்டார். சரி, அவருடைய வரலாறு தனி, அது இன்னொரு நேரத்தில் அம்மாருடைய ஆசிரியை பற்றி பார்ப்போம். அதுக்கடுத்து நம்ம விட்ட இடத்துல வந்துடும். இப்போ இங்கு நமக்கு நல்ல தெரியுது, இப்னு சபாவினுடைய மிகப்பெரிய அந்த கருத்துக்களும் அவன் வைத்த சில கொள்கைகளும் இஸ்லாமியர்கள்ட்ட பரவலாக வந்து உஸ்மானுக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய ஒரு மோசமான ஃபித்னா துவங்கிவிட்டது என்கிற ஒரு நிலை ஆகிவிட்டது. சரி, இப்போ என்ன பண்ணாங்கன்னா, இப்னு சபாவுடைய அந்த கருத்து மிக வலுவாக இருக்கிறது என்பதற்கு மிகப்பெரிய அத்தாழ்ச்சி கூஃபாவுக்கு. இப்போ இந்த அதாவது ஆளுநர்களெல்லாம் ஹிஜிரி 34 ஹஜ்ஜை முடிச்சுட்டு இவர்கள்ட்ட வந்து அதாவது ஆலோசனை முடித்த பிறகு மதீனாவிலிருந்து அவங்கவுங்க ஏரியாவுக்கு புறப்பட்டு போகிறாங்க. இந்த புறப்பட்டு போகும்போது ஆளுநர்கள் எல்லாரும் அவங்கவுங்க இடத்துல போய் நாட்டில் போய் உட்காந்துட்டாங்க, அவங்க பகுதியை போய் ஆள்ற இடத்துல போய் உட்காந்துட்டாங்க. ஆனால் இங்கிருந்து அனுப்பப்பட்ட ஆளுநரில் கூஃபாவில் உள்ளவங்க மட்டும் என்ன பண்ணிட்டாங்கன்னா, மிகப்பெரிய கலவரம் செய்து இந்த ஆளுநர் எங்களுக்கு தேவையில்லை. காரணம் சொன்னது, ஆளுநர் சரியானவராக இல்லை, எனவே அவரை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் அப்படின்னு மத்திய அரசாங்கமாக இருக்கிற மதீனாவுக்கு கோரிக்கை. ஆனால் உண்மையில் என்ன தெரியுமா, நீங்கள் எப்படி உஸ்மானுடைய அந்த ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொள்ளலாம், கலந்து கொண்டது தவறு, ஏற்கனவே சொல்லித்தான் அனுப்பியிருக்கிறார். உஸ்மானை நாங்கள் எதிர்க்கிறோம், அவர் கலீஃபாவை நாங்கள் ஏற்றுக்கிற முடியாது. ஏன்னா அவர் வந்து ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பம் இல்லை, அவர் உமையாக்கள், அதான் கருத்து, அந்த கருத்தை தான் மையப்புள்ளியாக தான் வைக்கிறாங்க. அதனால் நாங்கள் வந்து ரசூலுல்லாஹ்வுடைய மஹப்பத்தை விருப்பப்படுகிறோம், அலி தான் ஆட்சிக்கு இருக்கணும், அல்லது ரசூலுல்லாஹ் குடும்பத்தில் தான் இருக்கணும், அதனால் அந்த ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொள்ளக்கூடாதுன்னு சொல்லியிருக்க, இவங்க கலந்து கொண்டுட்டு வந்ததுனால எங்களுக்கு இவர் தேவையில்லை. ஆனால் அங்கே சொன்னது, உஸ்மான் இடத்துல சொன்னது ரலியல்லாஹு அன்ஹு, இவர் தேவையில்லை,
இவர் குடிகாரராக இருக்கிறார், இவர் அப்படி செய்கிறார் என்று சொல்லி அவரை அப்படியே அப்புறப்படுத்துறதுக்கு முயற்சி செஞ்சாங்க. அதில் வெற்றியும் கண்டார்கள். அதுக்கு தான் இப்னு சபாவுடைய கூட்டத்திற்கு கிடைத்த முதல் வெற்றி. அபு மூசல் அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கவர்னராக அனுப்பப்பட்டார்கள், இவரை வாபஸ் வாங்கிட்டார். இவனு பார்த்தானோ நம்ம பண்ற இந்த அடம்பிடிக்கிற இந்த தன்மைக்கு வெற்றி கிடைக்கிறது, இப்போ நம்ம காரியத்தை சரியாக நகட்டிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி மீண்டும் இந்த அடிப்படையை வைத்து அவர்கள் தங்களுடைய கருத்துக்களை சொல்ல ஆரம்பித்தாங்க. சரி, இப்போ என்னென்னா மதீனாவுக்குள்ளே போகணும், உஸ்மானை அப்புறப்படுத்த வேண்டும், இதுதான் அவர்களுடைய முதல் எண்ணம், முதல் அவர்களுடைய திட்டம். எப்படி மதீனாவுக்குள்ளே போகிறது? மதீனாவுக்குள்ளே போகிறதுக்கு மதீனாவுலேயும் பெரிய அரண் இருக்குது, பாதுகாப்பு அரண் இருக்குது. கடைசியில் ஒரு முடிவு எடுக்கிறாங்க, இந்த கூஃபா, பசரா, சிரியா இங்கெல்லாம் இருக்கிற தங்களுடைய ஆதரவாளர்கள் எல்லாம் ஒரு பகுதிக்கு கூட்டுறாங்க. அந்த பகுதியில் ஒரு ஆலோசனை பண்ணுறாங்க, மதீனாவுக்குள்ளே நுழையிறதுக்கு என்ன செய்யலாம். சரி, மதீனாவுக்கு நுழைந்து என்ன செய்யறது? மதீனாவுக்கு நுழையிறது முதல் திட்டம், நுழைந்து என்ன செய்யறது? என்ன செஞ்சால் உஸ்மானை அப்புறப்படுத்தலாம், மக்கள் கிளர்ச்சியை உண்டாக்குவோம். மதீனாவுக்குள்ளே போயிடணும், மக்கள் எல்லாம் உஸ்மானுக்கு எதிராக படை திளறக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாக்கும். படை திறந்துட்டாங்கன்னா உஸ்மான் ஆட்சியில் இருக்க முடியாது, அது நம்ம செய்யலாம். சரி, அதுக்கு முன்னாடி மதீனாவுக்குள்ள போறதுக்கு என்ன செய்யறது? இல்லை, ஒரு எச்சரிக்கையாக ஒரு முடிவு வந்துச்சு, எச்சரிக்கையாக நம்ம இப்படி செய்வோம், மதீனாவுக்குள்ள உடனே போக முடியாது. நாம் இங்கிருந்து மதீனாவுடைய புறநகர பகுதிகளுக்கு செல்வோம், மதீனா உள்ள சிட்டிக்குள்ளே போக முடியாது, அதனுடைய அவுட்டர் பகுதிகளில் போய் நாம் இருந்து அங்கிருந்து வேவு பார்ப்போம். அங்கு நமக்கு கிடைக்கிற மக்களை எல்லாம் நம்முடைய கொள்கைக்கு கொண்டு வருவோம். என்ன பாதியாக்கள், பெரும்பகுதி பதுக்கள், கிராமப்புற அரபுகள், ஒவ்வொரு இடங்கள்லையும் அவர்கள் கூட்டம் கூட்டமாக மதீனாவுடைய சுட்டு வட்டார பகுதிகளில் கிராமப்புறங்களில் வாழ்ந்து வர்றாங்க. அது கணிசமான மக்கள். அந்த மக்கள் ஒன்றுமே அறியாதவர்கள், அவர்களுக்கெல்லாம் தெரியும் மஹப்பத் ரசூல், இந்த ஆயுதத்தை வைத்து அவர்களெல்லாம் வென்றெடுத்தரலாம் என்று சொல்லி மதீனாவுடைய ஓரப்பகுதிகளுக்கு சென்று அங்கே போய் உட்கார்ந்துட்டாங்க. அவர்களுடைய ஆதரவாளர்கள் எல்லாம் அங்கு திரட்டப்பட்டார்கள். மிகப்பெரிய சதி முடிவு அங்கிருந்து எடுக்கப்படுகிறது. அப்படி நடக்க போகிறது என்பது உஸ்மானுக்கு தெரிகிறது, ரலியல்லாஹுவா தெரிஞ்சா உஸ்மான் ரலியல்லாஹு என்ன பண்றாங்கன்னா ஒரு ரெண்டு பேரை அனுப்பி வைக்கிறான், என்ன நடக்குது பார்த்துட்டு வாங்க. அந்த ரெண்டு பேரும் போறாங்க, இவர்களெல்லாம் ஒரு கூட்டமாக கூடி அங்கே முடிவு எடுக்கிறாங்க. எப்படி எடுக்கிறாங்கன்னா, உஸ்மானை நாம் கொன்று விடுவோம், அதான் தீர்வு, எல்லாம் போய் அணிதரழுவோம், மக்களையெல்லாம் நாம் ஏவி விடுவோம், உஸ்மானுக்கு எதிராக கிளர்ச்சி செய்யட்டும், கிளர்ச்சியில் வெற்றி கிடைத்தால் உஸ்மான் உயிரோடு ஆட்சியில் இல்லாமல் வெளியே வந்துடட்டும், அவர் உயிரோடு விட்டுருவோம். கிளர்ச்சியில் நமக்கு வெற்றி கிடைக்கவில்லை என்றால், அடுத்தாவது உஸ்மான் ஆட்சியிலிருந்து அப்புறப்படுத்தக்கூடிய நிலை வரவில்லை என்றால் உஸ்மானை கொன்று விடுவோம் என்ற முடிவு அங்கு எடுக்கப்படுகிறது. இங்கே போய் பார்க்கறதுக்கு ரெண்டு பேர் போனாங்கல்ல, உஸ்மானால் அனுப்பப்பட்டவங்க, அங்கே நடந்த அனைத்து விஷயங்களையும் பதிவு செஞ்சுட்டு வந்து உஸ்மான் ரலியல்லாஹு அவங்கள்ட்ட சொல்கிறாங்க, இப்படி நாங்கள் போன இடத்துல இப்படி இப்படி நடந்துச்சு, அதனால் நீங்கள் இனிமேல் தாமதிக்காது, இவர்கள் இங்கிருந்து கலைந்து போகிறதுக்கு முன்னாடி ஒரு கட்டளை மட்டும் போடுங்க, அனைவர்களையும் சிறைப்படுத்துவோம், வேற ஒன்றும் செய்ய வேணாம், உயிரை கொள்றதுன்னு உங்களுக்கு பிடிக்கல, சிறைப்படுத்துவோம், சிறைப்படுத்தி அவர்களை உங்களிடத்து நான் கொண்டு வந்து உங்களிடம் அவர்களை நிறுத்துகிறேன், நீங்க அவர்கள்ட்ட பேசுங்க. இதுல என்ன தப்பு இருக்குது? உஸ்மான் ரலியல்லாஹு அதை கூட விரும்ப இல்லை, இது வேண்டாம், நான் இப்பவும் சொல்லுகிறேன், அவர்களிடத்தில் மன்னிப்பும் கருணையோடும் நான் இந்த பிரச்சனையை அணுக போறேன். இதுதான் பிடிவாதமாக உஸ்மான் ரலியல்லாஹு பிடிவாதமா இருக்கு, எல்லாம் பிடிச்சிட்டு வந்து தரணும், உங்களை கொல்ல போறாங்க, உங்களுக்கு எதிராக சதி, உங்களை அப்புறப்படுத்துறதுக்கான ஏற்பாடு என்று சொன்னாலும் இந்த உஸ்மானுடைய உயிரை பலியிட தயாரை தவிர இரக்கமும் அன்பும் என்கிற இந்த அணுகுமுறையில் தான் அவர்களை நான் என் வழிக்கு கொண்டு வருவேன். அப்படி முடியலன்னா உஸ்மான் தன்னுடைய உயிரை இழக்க தயார், இதுதான் அவர்கள் சொன்னவர். இப்போ போனவங்களுக்கு சோர்வு அடைஞ்சிட்டான்,
இன்னும் இந்த மனுஷன் எதையுமே கேட்க மாட்டேங்கிறான். எப்போ பார்த்தாலும் ரஹம் என்கிட்ட இருக்குது, கருணையோடு தான் அணுகுவேன், ஆஃபு மன்னிப்பு தான், ரஹம் ஆஃபு ரஹம் ஆஃபு இந்த ரெண்டைத்தானே சொல்லிட்டு இருக்கிறார். கண்ணி அவர்கள்ட்ட நான் இரக்கத்தோடையும் மன்னிப்போடையும் அணுகுவேன். சரி, அதையாவது செய்ய கூட்டிட்டு வருவோண்டா, அவருடைய உள்ளத்தை காயப்படுத்த விரும்பவில்லை. இருந்தாலும் இவர்கள் வைக்கிற குற்றச்சாட்டுகளுக்கு பதில் சொல்லுவோம். குற்றச்சாட்டு வைக்கிறாங்க, அது வலுவான குற்றச்சாட்டாக இருக்குது, உண்மையிலே நடக்கிற மாதிரி தெரியுது, அதற்கு பதில் சொல்லுவோம் அப்படிங்கிற முடிவை உஸ்மான் எடுத்தார். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு மீது சாட்டப்பட்ட குற்றச்சாட்டுகள் என்ன? ஒன்று, பொது இடத்தை அபகரித்து கொண்டார். பொது இடத்தை அபகரித்து, பொதுமக்களுக்கு சொந்தமான இடத்தை அபகரித்து தன்னுடைய ஒட்டகங்களை அங்கே மேய வைக்கிறார். ஒன்று. இரண்டாவது, இளைஞர்களுக்கு பொறுப்பு வழங்கியிருக்கிறார். ரெண்டாவது. மூணாவது, உறவினர்களுக்கு பொறுப்பு வழங்கி அவர்களுக்கு ஏராளமான சலுகைகளை கொடுத்திருக்கிறார் என்கிற இந்த வலுவான முக்கியமான மூன்று குற்றச்சாட்டு. இதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. உடனே அவர் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எல்லாத்தையும் அழைச்சாங்க. பெருங்குண்ட சஹாபாக்கள்லாம் அங்கே இருக்கிறாங்க. அலி இருக்கிறாங்க, தல்ஹா ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு வரதாகும், இன்ன பல சஹாபாக்கள்லாம் இருக்கிறாங்க. கலகக்காரர்களும் குழப்பவாதிகளும் பிரச்சனைக்குரியவர்களும் சந்தேகத்துக்குரியவர்களும் உஸ்மானுக்கு எதிராக இருக்கக்கூடியவர்களும் குற்றச்சாட்டுகளை பதிவு செய்தவர்களையும் அழைத்தார். எல்லாரும் சுற்றி நிற்கிறாங்க. அவர்களுக்கு மத்தியில் அவர்கள் பதில் சொல்கிறாங்க. அல்லாஹ் மீது ஆணையாக சொல்கிறேன் அப்படின்னு ஆணையிட்டு சொல்கிறாங்க. இங்கு சஹாபா பெருமக்களும் இருக்கிறார்கள், ரசூலுல்லாவோடு நெருங்கி பழகிய தோழர்களும் இருக்கிறார்கள். அவர்களுக்கும் தெரியும் என்னை பற்றி, எனக்கு எதிராக இருக்கக்கூடிய அருமையானவர்களை உங்களுக்கும் தெரியும் என்னை பற்றி. நான் ஏற்கனவே எனக்கு நிறைய நிலங்கள் இருக்கிறது உங்களுக்கு தெரியும், அனைத்து நான் சம்பாதித்தது என்று உங்களுக்கு தெரியும். நான் அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் பொது இடத்தை அபகரித்திருக்கிறேன் என்று பொய்யாக சொல்கிறாங்க. உண்மையிலே அந்த இடம் பொது இடம், அங்கு மேய்கிற ஒட்டகங்கள் எல்லாம் அரசாங்கத்துக்குரியது, அது எனக்கு சொந்தமானதல்ல. ஒரு இரண்டு மட்டும் என்னிடம் மேயுது, அதில் ரெண்டு தான் என்னிடம் மேயுது, அதுவும் என்னுடைய சொந்த தேவைக்காக வேண்டி வைத்துக் கொள்ளக்கூடிய ஒட்டகம் அல்ல, அரசாங்க ஒட்டகத்தை பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி இந்த உஸ்மான் சொந்த பணத்தில் வாங்கி வைத்திருக்கிற ஒட்டகம், அந்த ஒட்டகங்களோடு அது மேயுது அவ்வளோதான். அது அரசாங்க வேலையாக செல்கிற பொழுது, ஹஜ்ஜிக்கு போகிற பொழுது, அதே மாதிரி மற்ற இன்ன பல விஷயங்களுக்கு நான் செல்கிற பொழுது அரசாங்க ஒட்டகத்தை பயன்படுத்துவது பதிலாக என்னுடைய ஒட்டகத்தை பயன்படுத்துகிற ரெண்டு இருக்குது, அது இங்கு மேயுது. ஆனால் மற்றவைகளெல்லாம் மேயக்கூடியதெல்லாம் அரசாங்கத்துக்கு சொந்தமானது, பொதுமக்களுக்கு உள்ளது. ஒன்றே ஒன்று மட்டும் நான் செய்திருக்கிறேன், இந்த இடத்தை அபகரிப்பதற்கு ஒரு கும்பல் ஒரு கூட்டம் வருகிறது, அந்த கூட்டத்தை தடுக்கப்பட்டிருக்கிறது, அங்கே அந்த கூட்டம் வரக்கூடாதுன்னு தடுத்திருக்கிறோம், இதுதான் நான் செய்த குற்றம். இது ஒன்று பதில் சொல்லிட்டார். அடுத்து ரெண்டாவது, இளைஞர்களையா நியமிச்சிருக்கிறேன்னு சொல்றாங்க. வயது என்பது பொருட்டல்ல, திறமையும் அகலாக்கும் இஸ்லாமிய தீனுடைய பற்றும் தான் என்னிடத்தில் கவனிக்கப்படுகிறது. அவர் இளைஞரெல்லாம் நான் பார்க்க மாட்டேன், வயசானவரும் பார்க்க மாட்டேன். அவர்கிட்ட என்ன இருக்குதுன்னு பார்ப்பேன், தீன் இருக்குதா, அஹ்லாக் இருக்குதா, அவர் இஸ்லாத்தோடு நெருக்கமா இருக்கிறாரா, திறமை இருக்குதா, அவருக்கு நான் கொடுப்பேன். அப்படித்தான் நியமிச்சிருக்கிறேன். நீங்க ஒரு ஆளை காட்டுங்க தீனுக்கு சம்பந்தம் இல்லாத அல்லது அஹ்லாக் இல்லாத, அவர்கிட்ட திறமை இல்லாத ஒருவரை நியமித்ததாக நீங்கள் எனக்கு அடையாளப்படுத்துங்கள், அந்த இளைஞரை இப்பொழுதே நான் நீக்கி விடுகிறேன், காட்டுங்க அப்படின்னு சவாலை விடுறாங்க. விட்டுட்டு ஒரு உதாரணம் காட்டுறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு படையை திரட்டி அனுப்புகிற பொழுது, பெருங்கொண்ட சஹாபாக்கள் எல்லாம் இருக்கிற பொழுது, உஸாமாவை அங்கு தளபதியாக நியமித்தார்கள் இளைஞர். சில சகாபாக்கள் அதை ஒத்துக்கொள்ளாமல் இருந்தாங்க, ரசூலுல்லாஹ் வழிகாட்டினாங்க, அந்த வழிகாட்டலை இத்திபா செய்கிறேன் இந்த உஸ்மான், என்ன தவறு சொன்னாங்க கண்டீர்கள் சொல்லுங்கள். இது இரண்டாவது. மூன்றாவது குற்றச்சாட்டு, உறவினர்களுக்கு பொறுப்புகளை வழங்கியிருக்கிறாரு, சலுகை கொடுக்குறாங்கிறாங்க. ஒரு சலுகையும் கொடுக்கல. வட ஆப்பிரிக்காவில் நடந்த ஒரு போர்க்களத்தில் கிடைத்த கனிமத்து பொருளை மிஸ்ரில் இருந்தவர்கள் தங்களுக்கென்று அஞ்சு பகுதியை எடுத்துக்கொண்டார், அஞ்சில் ஒன்றை எடுத்துக்கொண்டார்கள். அது வளமையாக உள்ளது தான், ஆனாலும் பொதுமக்கள் எதிர்த்தாங்க, அப்படி எடுக்கக்கூடாதுன்னு எதிர்த்தாங்க. எதிர்த்த உடனே நான் கட்டளையிட்டேன்னு திருப்பி கொடுத்துட்டாங்க, முடிஞ்சு, தவறு நடந்தது, அது திருத்தப்பட்டு விட்டது, இது வளமையில் உள்ளது தான், மாற்றப்பட்டது மக்களுடைய எதிர்ப்பால், முடிஞ்சிருச்சு. சொந்த பந்தங்களை நேசித்து அவர் அதுக்காக சலுகை கொடுக்குறாங்க சொல்கிறாங்க. ஏன் சொந்த பந்தங்களை நேசிப்பது குற்றமா, மக்களை பார்த்து கேட்குறாங்க.
என்னோடு பிறந்து விட்டார்கள் என்கிற பாவத்திற்கு அவனை நேசிக்க கூடாதா? அவர்கள் நேசிப்பதில் என்ன தவறு இருக்க முடியும்? அவர்களுக்கு நான் பொறுப்பை கொடுத்திருக்கிறேன் என்றால் பொறுப்பானவர்கள் நினைக்கிறேன், என்னுடைய ஆட்சிக்கு அவர்கள் விசுவாசமாக இருப்பார்கள் நினைக்கிறேன், என் நான் சரியான கோணத்தில் போவதற்கு பாதுகாப்பாக இருப்பார்கள் நினைக்கிறேன், அதனால அவங்களுக்கு நான் கொடுத்திருக்கிறேன். அவர்கள் யாராவது அடுத்தவர்கள் உரிமையை பறித்தார்கள் என்று உங்களில் யாராவது குற்றச்சாட்டினால் அவர்களை இப்பொழுது நான் தூக்கி வீசுகிறேன் என்று சொல்லிட்டு கடைசியாக சொல்றாங்க, எனக்கு வயசாகி போச்சு, நீண்ட காலம் வாழுவேன் அப்படிங்கிறது உத்தரவாதம் இல்லை, பைத்துல் மாலிருந்து நான் நிதி எடுக்கணும் அப்படிங்கிற அவசியமும் எனக்கு இல்லை, நல்ல பறக்கத்தை நிறைய தந்திருக்கிறான், அது மட்டும் இல்லாமல் நான் அடுத்த பொது சொத்தில் எடுக்கணுங்கிற ஒரு நிலை எனக்கு இல்லை. எனவே மக்களே, அல்லாஹ்வுக்கு பயந்து ஆட்சி நடத்தணும்னு ஆசைப்படுறேன். இப்போ நான் சொன்னது எல்லாம் கேட்டீர்கள், அதில் தவறு இருந்தால் தைரியமாக சுட்டி காட்டுங்கள். இங்கேயே இந்த உஸ்மான் திருத்தி கொள்ள தயாராக இருக்கிறேன், நான் சொல்வதெல்லாம் உண்மையா அப்படின்னு கேட்குறான். அவ்வளோ பேரும் சொன்னாங்க, ஆமா அந்த அலல் ஹக் அப்படின்னா, நீர் உண்மையில் இருக்கிறீர், உண்மை உங்கள்கிட்ட இருக்குது என்று அனைவர்களும் சொல்லி, கலீஃபா நல்லவர், கலீஃபா மிக நேர்மையானவர், அவர் எந்த குற்றச்சாட்டும் இல்லை என்று அந்த இடத்தில் நிரூபிக்கப்பட்டுவிட்டது. இருந்தாலும் கழகக்காரர்கள் விடவில்லை, அது உஸ்மானை அப்புறப்படுத்துவதற்குண்டான வேலைகளை செய்வதில் முற்பட்டார். அதனுடைய விளைவாக அவர்கள் எப்படியான ஒரு நிலைக்கு ஆளாக்கப்பட்டார்கள். மீண்டும் என்ன மாதிரியான கழகக்காரர்கள் கலவரங்களை உருவாக்கினாங்க, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு எப்படி கொல்லப்பட்டார்கள், இந்த அகீதாவில் இந்த நம்ம சொல்றோம்ல அஹில் சுன்னத்துல் ஜமாஅத் என்று அந்த கொள்கையில் அவர்களுடைய கொலைக்கு பிறகு ஏற்பட்ட மிகப்பெரிய சதிதான் இன்னைக்கு இஸ்லாமியர்கள்ட்ட பல பிரிவுகள். எனவே அப்படிப்பட்ட கொடூரம் எப்போ நடந்துச்சு, எப்படி நடந்துச்சு என்பதை இன்ஷா அல்லாஹ் ஹயாத் பாக்கி இருந்தால் வரக்கூடிய வார பார்ப்போம். ஆஹிர் தாவன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானக அல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு அஸ்தக்ஃபிருக.